அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போனோம்னா லாஸ்ட் வீக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, கூடாயில் நேச்சுரல் கேஸ் பேங்க் நிஃப்டி. நம்ம வீக்லி டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 மினிமம், ஒரு 25,000 ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக ஏர்ன் பண்ணலாம்னு நம்ம சொல்லிடணும். அது கரெக்டான ஒரு இடத்துல மட்டும் என்ட்ரி எடுக்கணும், எல்லா நேரத்துலையும் என்ட்ரி எடுக்கக்கூடாது, கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் முக்கியம், சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி நம்ம அப்ளை பண்ணிட்டு வர்றோம். சரி, அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கூடாயில் நேச்சுரல் கேஸ் பேங்க் நிஃப்டி லாஸ்ட் வீக்கில் என்ன சொன்னோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நியூ நண்பர்கள் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணணும், சரிங்களா. ஃபாலோ பண்ணால் தான் ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் கிடைக்கும். அதே டயத்தில் கம்பல்சரி வாய்ப்புகள் கிடைச்சா மட்டும்தான் என்ட்ரி எடுக்கிறது. அந்த வகையில் இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம வந்து லாஸ்ட்டு வீக்கில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கூடாயில் பொறுத்தளவுக்கு ஒரு 400 பாயிண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம், சரிங்களா. அப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு 1000 பாயிண்ட்லேருந்து 1500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம வந்து குரூப்லேயே சொல்லியிருந்தோம். சரி, அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேச்சுரல் கேஸு, நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வச்சு நம்ம பார்க்கணும். டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் பார்த்தோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து, எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த்தில் தான் இருக்குது, சரிங்களா. இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எப்போல்லாம் செல் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் செல் மட்டும்தான் நம்ம பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் வீக்கில் ஒரு பொங்கல்னால நம்ம வந்து கரெக்டான ஒரு என்ட்ரி நம்ம கொடுக்க முடியல. பட் ஆன்லைனில் நம்மளோட சேனலை பார்த்து நிறைய பேர் ப்ராஃபிட் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இப்போ எந்தெந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு என்ட்ரி அப்படின்னாவே சூப்பர் ட்ரெண்டு 15 மினிட்ஸில் ரெட்டில் இருக்கணும், பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருக்கணும், ஏடிஎக்ஸு ஸ்ட்ரென்த் இருக்கணும். இப்போ க்ரீன்லேருந்து எங்கே ரெட்டில் மாறி இருக்குன்றத நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கிடச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு ரெட்டாக மாறிடுச்சு, ஆல்மோஸ்ட் 307 கிட்டேயே. ஆனால் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் வரணும், ஏடிஎக்ஸ் இருக்கணும். நம்ம அப்படியே மூவ் பண்ணோம் அப்படின்னா கீழே ஒரு பிரேக் அவுட், நம்ம யூஸ் பண்ணுறது பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா. இந்த இடத்துல அடுத்த நாள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 297 கிட்ட நம்மளுக்கு செல் சான்ஸுங்கிறது நம்ம வீடியோவிலே சொல்லியிருந்தோம். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டவுன். நம்மளோட டார்கெட் என்ன, 297, 287, 270, 260, அதுதான் நம்மளோட கடைசி டார்கெட். அந்த டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட். இடையில வந்து மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், சரிங்களா. அதுலலாம் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம், செல்லுக்கு செல்லு தான் ப்ரிஃபரன்ஸ், அந்த ப்ராஃபிட் புக்கிங்லாம் பை எடுத்துடக்கூடாது, மீண்டும் செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்கணும், சரிங்களா. இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங், இதுக்கு மேலே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலுமே நம்மளாம் அசியூவ் பண்ணக்கூடாது. டெய்லியில் வச்சு பார்க்குறப்ப செல்லுக்கு செல்லு மட்டுமே நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். சரி, பார்க்கலாம் அடுத்த வாரம் எப்படி இருக்குங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். செல்லுக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பு நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு, சரிங்களா. அப்போ ஒரு 40 பாயிண்ட்ஸில் மினிமம் ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுத்தனால ஆல்மோஸ்ட் 15,000 வரைக்கும் ஈஸியாக ஏர்ன் பண்ணியிருக்கலாம், சரிங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூடாயில். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் வச்சு பார்த்தோம்னா இது வந்து லாஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, இது வந்து நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட்டு. பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்கிறனால நம்ம வந்து பை சான்ஸ் சொல்லியிருந்தோம், சரிங்களா. 6440 மேலே பிரேக் அவுட் ஆச்சுனாவே பை சான்ஸ்னு நம்ம சொல்லியிருந்தோம். டார்கெட் 6700 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ 15 மினிட்ஸ்க்கு வருவோம். இப்போ 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு எங்கெல்லாம் பை சான்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம விஷயத்துக்கு வருவோம். ரெண்டே ரெண்டு என்ட்ரி மட்டும்தான் கிடச்சிது, சரிங்களா. அது பிரேக் அவுட்டில் 6500 மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ், இந்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடந்து ரெண்டு என்ட்ரி கரெக்டாக நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 6500 பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென்க்கு ஏடிஎக்ஸ் பை சான்ஸ், இந்த இடத்துல ஒரே ஒரு என்ட்ரி இது வரைக்கும் 6700 வரைக்கும். அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இடையில் கொஞ்சம் வால்டிலிட்டி ப்ராஃபிட் புக்கிங்லாம் நிறைய நடந்துச்சு, அதனால் நம்ம என்ட்ரி கொடுக்கல. ரிஸ்கான மார்க்கெட்டில் நம்ம கொடுக்கறது கிடையாது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன டார்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 250-300 பாயிண்ட் வரைக்கும் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. 6400 லாஸ்ட்டு வீக்கில் நம்ம சண்டே இதே மாதிரி தான் வீடியோ கொடுத்துருந்தோம், இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. சரி, அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 300 பாயிண்ட்டு. எந்தெந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பியூர் பாயிண்ட்டுக்கிட்ட இருந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். இப்போ கடைசி டயத்தில் எப்படி இறங்கினாலுமே மீண்டும் வந்து இப்போ இந்த இடத்துலலாம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது, மீண்டும் பை சான்ஸு, சரிங்களா. அப்போ பைக்கு பை தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ அந்த வகையில் கூடாயில் ஒரு 300 பாயிண்ட் டார்கெட் முடிஞ்சு. அடுத்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு நியரஸ்ட்டாக
ப்யூர் பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 டேஸாகவே இந்த மாதிரி இருக்குது. சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது. இந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா செல்லில் இருந்தாலுமே செல்லிங்கோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, இருந்தாலுமே மூமெண்ட் அந்தளவுக்கு இல்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம ஆப்ஷன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ப்ரீமியம் குறைஞ்சிரும், சரிங்களா? நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு 5000, அந்த 5000 லாஸ் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் 50% 2500 லாஸ், ப்ராஃபிட் வந்ததுன்னா அது அன்லிமிட்டட் 50000 கூட வரும். அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமான்னா எடுக்க முடியாது. 42000 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம், பட் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை, சரிங்களா? அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நம்ம பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியல, வாய்ப்புகள் அமையும், சரிங்களா? நெக்ஸ்ட் வீக்கில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ், ஒரு 2000 வேற மட்டும் 2 என்ட்ரியில் ஸ்டாப் லாஸ் மட்டும் டிகரு, சரி இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம அதெல்லாம் சரி பண்ணி ஒரு பீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் வந்துடலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடண்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம், இன்னும் மட்டுமில்லை சந்திப்போம். நியூ நண்பர் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வீக்லி ஒரு 25000 ஒரு பெரிய விஷயம் இல்லை, நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.